சினிமை டிவி நேயர்களுக்கு எனது கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ யூடியூப்ல வந்து மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் இன் சென்னை, மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் இன் தமிழ்நாடு அப்படி சர்ச் பண்ணோம்னா நிறைய மர்மமான விஷயம், அமானுஷமான விஷயங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு அமானுஷமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நகர்ல உள்ள ப்ளூ கிராஸ் ஸ்ட்ரீட். அந்த ப்ளூ கிராஸ் ஸ்ட்ரீட்டுக்கு நேற்று நானும் என் நண்பர்களும் போயிருந்தவங்க. அங்க போய் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இல்ல அதை அப்படி என்ன அமானுஷம் இருக்கு, அப்படி என்ன அங்க மர்மம் இருக்கு விசாரிச்சோம். விசாரித்ததான் தெரிய வந்தது, ஒருத்தர் சொல்றாருங்க அந்த சைட்ல பைக்ல போகும்போது ஒரு வெள்ளையா ஒரு உருவம் ஈட்டி குத்துன மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது. அந்த கண்ணு முன்னாடி வந்து ரொம்ப நாள் நிக்கலையாங்க, ஒரு 3-4 செகண்ட்ஸ் காத்தா மறந்துருது சொல்றாங்க. வந்து 12 மணி 1 மணிக்கு எல்லாம் வண்டி எடுத்து தெரியாம வருவேன். வரண டைம்ல தான் வண்டி அங்கே விட்டுட்டு ஓடி வருது. ஒரு நாள் நம்ம கடை ரிப்பேரிங் நடக்கிற ரிப்பேரிங் நடக்கிற டைம்ல பசங்கள் என்ன இருந்தேன் அங்கேருந்து குரலுட்டு வருது. நாங்கள் போய் அங்கே போய் பார்த்தா வண்டி தனியாக கெடுக்கிற யாருமே இல்லை, வண்டி எடுத்துட்டு வந்தேன். அது வந்து தில்லின்னு தான் போக போவேன். நீ வந்து இப்போ நான் வந்து 14 பேர் பேய் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போனால் பார்க்க மாட்டேன். நீங்க வந்து ஏதோ நாமத்திலே வந்து அது வந்து தெரியாம அந்த சைடில் வந்து வச்சுக்குவோம். இப்போ திடீர்னு பார்க்குவோம் அங்க ஒரு சாமி படம்லாம் வச்சிருக்கோம். ஆமா, அங்கேருந்து வந்து அந்த லாஸ்ட்ல மதுல வந்து ரவுண்டா போட்டிருக்கோம். ஆமா, அங்கதான் வருவேன், இந்த சைடில் போவேன், அதுதான் நடக்கிறேன். இப்ப பேய் இருக்குன்றீங்க அங்க? பேய் இருக்குன்னா இல்லான்னு சொல்றேன். அங்க ஒரு ஆலமரம் இருந்துங்க, அந்த ஆலமரத்துல யாரோ உட்காந்துக்கிட்டு நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி நம்ம பயம்புத்துற மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிளஸ் அந்த சைடு யாருனா வண்டியில கிராஸ் ஆனாலோ அந்த சைடு யாரும் நடந்து போனாலோ அவங்கள அடையிற மாதிரி ஃபீல் ஆகுது நிறைய பேரால சொல்லப்படுதுங்க. இதே விஷயத்த நாங்க அங்க வந்த போலீஸ்காரங்களை விசாரிச்சோம். போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க என்ன ஷூட் பண்ணாதீங்க, இங்க வந்து நிறைய ராபரிஸ் நடக்குது, செயின் ஸ்நாச்சிங் நடக்குதுன்னு சொல்றாங்க. இது ரெண்டுல என்ன உண்மை அதை எங்களுக்கு தெரியல. அதனாலதான் நாங்க அங்க 8 மணில இருந்து 5 மணி வரைக்கும் அந்த இடத்துல நாங்க என்ன நடக்குது ரிசர்ச் பண்ணவங்க. நிறைய யூடியூப் சேனல்ல நாய் கத்துது, ஒரே சவுண்டா இருக்கு, எனக்கோ என்னென்னவோ அமானுஷம் நடக்குதுன்னு சொன்னாங்க. பட் அது ப்ரூஃபா அவங்களை காமிக்கவே இல்லைங்க. அங்க ஏன் நாய் கத்துதுன்னா, அங்க ஒரு ப்ளூ கிராஸ்னு ஒண்ணு இருக்குங்க, அதாவது விலங்குகள் காப்பகம். அந்த விஷயத்த எந்த யூடியூப் சேனல், மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் சேனல் அதை பதிவிடல. நாங்க அந்த ப்ளூ கிராஸ்ல இருக்கிறவங்களை விசாரிச்சோம். விசாரிச்சு அவங்க வசிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் எங்களுக்கு எந்த அமானுஷமும் நடந்தது இல்லை, நான் இங்கதான் ரெகுலரா இருக்கோம், என் ஃப்ரெண்ட்ஸோட இங்க ஜாலியா தான் இருக்கும், இங்க நாய் சம்டைம் பதி இருக்கும் போது கத்தான்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தான் என்ன பண்றாங்கன்னா, நாய் கத்துது அப்படி சொல்லி நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. ப்ளூ கிராஸ்ல உள்ளவங்களை கேட்டா, இங்க அந்த மாதிரி எந்த அமானுஷங்களும் இல்ல, இது வரைக்கும் நாங்க ஃபீல் பண்ணது இல்ல, அது மாதிரிதாங்க சொல்றாங்க. பிளஸ் அந்த ரோட் சைடு பாத்தீங்கன்னா நிறைய ஓலா கார் போகுது, நிறைய ஸ்விக்கி டிரைவர்ஸ் போறாங்க, நிறைய பேர் வண்டிங்க போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கு. டில் 3:00 4:00 அந்த டைம்ல கூட போயிட்டு தான் இருக்குங்க. இப்போ நீங்க அந்த விஷயத்துல எதனா ஒரு ஹாரர் இருக்கு, எதனா ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும். அதாவது வந்து உங்களோட கற்பனை கதை, நீங்க சின்ன வயசுல இருந்து கேட்ட கதையா இருக்கட்டும், இல்ல திரைப்படங்களை பார்த்த கதையா இருக்கட்டும், அத ஹாரர் அத மைண்ட் செட்டே நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது தெரியாதான் வாய்ப்பு இருக்கு. அதே நீங்க எதுவுமே இல்ல பிளாங்கா போய் பாருங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது மாதிரி அடுத்தனா ஏன் ஹாண்டட் பிளேஸ் சொல்றாங்கன்னா, அந்த இடம் நிறைய பேரால பராமரிப்புன்றி இருக்குங்க. அது பாக்குறதுக்கே ஒரு பயம் புத்துற தன்மையில இருக்கு, டார்க்கா இருக்கு. இந்த மாதிரி இடத்தனா பராமரிச்சு நல்ல லைட் வெளிச்சத்தை ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அந்த இடத்த பார்த்து யாருமே பயப்பட மாட்டாங்க. நாட்டுல பல பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு ஏன் பேசுறேன்னு கேட்கலாம். ஆனா இதுவும் ஒரு வகையான பிரச்சனை தாங்க. என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, மக்களோட அறியாமை, அந்த அறியாமையை போக்குறதுக்காக தான் நாங்க இந்த ஷோ பண்றோம். இந்த ஷோ பேரு பாத்தீங்கன்னா மித் பஸ்டர், கட்டு கதைகளை உடைக்கிற மாதிரியான ஒரு அம்சங்கள். இதே மாதிரி வேற எங்க ஆர நடந்தாலும் நாங்க வீக்லி ஒன்ஸ் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணுவோம், கண்டிப்பா அதை நாங்க ப்ரூவ் பண்ணுவோம். தேங்க்யூ.